பள்ளிகளில் ஆசிரியர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் மாணவர்களின் மாற்று சான்றிதழில் உடனடியாக அது குறித்த விவரம் பதியப்படாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் தொடர்ச்சியாக எல்லை மீறும் போது சான்றிதழில் குறிப்பிடப்படுவதை தவிர்க்க முடியாது என தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து தேர்வுகள் முடிந்த பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். காலை சிற்றுண்டி திட்டம் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், பள்ளி நேரத்தை மாற்றுவது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அன்பில் மகேஷ் கூறினார். மாணவர் மிஸ்பிஹேவ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டிசிப்ளினரி கமிட்டின்னு ஒன்று இருக்கு. டக்குன்னு அப்படியே உடனே எழுதி ஒரு டீச்சர் கொடுத்தனது வேண்டாத குறிப்பாக செய்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கிடையாது. ஒரு டிசிப்ளினரிக்கான ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அந்த டிசிப்ளினரி கமிட்டியை வந்து அது ப்ராப்பராக இருக்கிறதா என்பதை ஒரு ஜேடிஎஸ் மூலமாகவும் டைரக்டர்ஸ் மூலமாகவும் அதெல்லாம் கலந்து ஆராய்ந்த பின்புதான் அதை வந்து நாங்கள் அதுக்கான முடிவை கண்டிப்பாக எடுப்போம்.